தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு பாஜக சார்பில் கோவையிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் மீது இம்மாதிரியான குற்றச்சாட்டுகள், ஒரு சிலருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலருக்கு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற போது இந்த அரசு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்று வரை தொடர செய்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அவமானம். இப்போது தொடர்ச்சியாக இன்னொரு அமைச்சரும் தண்டனை பெற்றிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் லில்லி தாமஸ் வழக்கின்படி உடனடியாக அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். இம்மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கின்ற நபர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து அவர்களை அனைவரையுமே அமைச்சரிலிருந்து நீக்கிவிட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் நடத்துவது நேர்மையான ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சந்தர்ப்பங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகள், ஏன் முக்கியமாக குடும்பத்தின் மிக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடும்ப பின்னணி இருக்கக்கூடியவங்களும் எப்படியெல்லாம் ஊழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதையெல்லாம் உறுதி செய்கின்ற விதமாக வந்திருக்கிறது. இந்த பொன்முடி அவர்களுடைய வழக்கின் போது கூட பார்த்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் மீதான வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அதை ஒரு நீதிமன்ற உத்தரவின் போது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் வாயிலாக, அதாவது அவர் வேற கோர்ட்டுக்கு மாற்றணும்னு கேட்கல, இல்லை வேற யாரும் மனு பண்ணி இந்த விழுப்புரத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றணும்னு யாரும் மனு போடலை. ஆனால் அப்போது உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த வழக்கை விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றி அந்த விசாரணை கூட அந்த மாவட்ட நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய ஒரு மாத காலத்திற்குள்ளாக விசாரித்து முடித்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து என்ன மாதிரி காட்டுதுன்னா, அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஈடுபட்டு தண்டனை பெறுவது ஒரு புறம், இன்னொரு புறம் இவர்களுக்கு உதவுகின்ற நீதித்துறையில் இருக்கின்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும். இந்த வழக்கு அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், சுமோட்டோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமா விழுப்புரம் கோர்ட்டிலிருந்து வேலூர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை மாற்றி இந்த வழக்கிலிருந்து குற்றவாளிகளை விடுதலை செய்ய வைத்திருக்கிறார்கள். இதற்கு உடந்தையாக இருந்த அத்தனை நீதிமன்ற அலுவலர்கள், அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலின் மறுவடிவம், அதிகார துஷ்பிரயோகத்தை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்ற குணாதிசயம். அது திரும்ப 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 இப்போதுதான் அது நிரூபிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஒரு நேர்மையான நிர்வாகம் நடைபெறுகிறது. நீதித்துறையில் நல்ல நபர்கள், எதற்கும் பயமில்லாத நபர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நல்ல தீர்ப்புகள் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் என்ன சொல்கிறது என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே லஞ்சம், ஊழல், துஷ்பிரயோகம்,